நான் ஸ்டே பண்ணியிருக்க வீடு இதாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், அதுமாரி இங்கே ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுமாரி தான் நிறைய வீடு இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரம் தான் இந்த ஊரில் அதிகமாக இருக்குது. ஸோ வணக்க மக்களே, காலையில் இப்போ 8 மணி. நம்ம இங்கே தான் படுத்திருந்தோம். நம்ம படுத்திருந்த ரூம் இதுதான். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நைட்டு தூங்கும்போது பெருசாக கொசு கறி அந்த மாதிரி அந்த தொழில் இல்லை. நிம்மதியாக தூங்கினேன். இன்றைக்கி எங்கே போகணுங்கிற ஐடியா அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் என் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு சர்ச் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சர்ச், நல்லா இருக்கும், அங்கே வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்கா வந்து லோக்கல் பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். லோக்கல் பஸ்ஸு அப்புறம் ஆட்டோ அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சர்ச் போயிட்டு நம்ம எல்லா வீடியோவும் கண்டினியூ பண்ணலாம். நம்ம சர்ச்சுக்கு போகிற பிளானை கேன்சல் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஏன்னா பொட்டி படுக்கையெல்லாம் இல்லை, முக்கியமான ஒரு ஆள் வராரு. ஏன்னா அவரை இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பிடிக்க முடியாது. ஸோ நம்ம இப்போயே போய் அவரை பார்த்தா தான் உண்டது. அவரை பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அவசரமாக. இப்போ நம்ம கொழும்பு வந்திருக்கோம். கொழும்புலேருந்து ஆட்டோ பிடிச்சி அவரை தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். முத முதறையாக ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். நம்ம ஊர் மாரி இல்லைங்க ஸ்ரீலங்கா. ஏன்னா இங்கே ரோட்டில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. அது எப்படி டபுள்ஸ் போனாலும் சரி, ட்ரிபிள்ஸ் போனாலும் சரி, பைக்கில் போகிறவனுங்க எல்லோரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. விதிமுறைகள்லாம் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மாஸ்க்கு கரெக்டாக போட்டுக்கணும். இங்கே நம்ம ஊரில் அப்படி இருக்க முடியாது. ரொம்ப சுதந்திரமாக சுற்றிய பறவைகள் நாம். காலையில் சர்ச்சுக்கு போக வேண்டிய பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு என் தலைவனை பார்க்கணும் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு அடுத்த இருக்குது. ஏன்னா என் தலைவனை இன்றைக்கி நான் பார்த்தா தான் உண்டுப்பா, இல்லைன்னா நாளைக்கு பார்க்க முடியாது. அதுக்காகவே தேடி தேடி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். விக்டோரியா பார்க்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் பார்த்துருக்கேன். அதுதான் பார்க்க போகலாம். இது பார்ப்போம் வா. சாம் தமிழ் ட்ரெக்கர் சாம் 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 அங்கே போயிட்டு நீங்கள் வந்து செல்ஃபி எடுங்க. ஆன் பண்ணி தான் இருக்கேன். கண்டினியூவாக தான் இருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தமிழ் ட்ரெக்கர் அவரை தான் பார்க்க வந்துருக்கோம். ஸோ அவர் வந்திருக்காரு, போய் பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறேன். இந்த எடுத்துட்டு ரொம்ப செலவு பண்ணி தான் எடுத்துக்கிற வீடியோ. பட் அது யூனிக்காக இருந்தனால தான் இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் அது மாதிரி யூனிக்காக வீடியோஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆடியன்ஸ் வருவாங்க. எல்லாமே வந்து உங்கள் ஃபேன் கற்று இருக்காங்க. அந்த மாதிரி யோசிங்க. ஏதாவது வீடியோ இல்லாமல் நல்ல வீடியோ எடுத்துக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் மோதல் தோல்வியோட வந்து ரீசன் வந்து நியூஸ் ஆக்கிற இருந்தேன். இருந்து போட்டு யூடியூப்புக்கு ரீசனை சொல்லி இறங்குறதுக்கான ரீசனும் ஆகிட்டேன். இது சரி ஒன்று ஏர்ன் பண்ணணும். அதாவது வந்து இதில் இருக்கிற யூஸ்க்கெல்லாம் வந்து நேஷனல் சேனல்லையோ நேஷனல் ரீடியாவிலேயே சான்ஸ் இல்லை. பட் யூபிஸ்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு ஜிமெயில்
அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் இந்த யூத்ஸை வந்து டெவலப் பண்ண நீங்கள் சொல்கிற க்ரியேட்டிவிட்டி ஐடியா வீடியோஸ் போட சொன்னாங்க அது இல்லாமல் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இருக்குன்னு தானே வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளுக்கு பிடிச்சது இல்லாமல் நமக்கு வேறு பிடிக்கும் ஆடியன்ஸ்க்கு வேறு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த சேனல் வந்து ரீச் ஆகும் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு 8 மாதங்கள் பார்க்கலாம் 8 மாதம் நான் தொடர்ந்து வீடியோ போட்டேன் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு பார்க்கணும் பைக் வந்து திருட்டு போயிட்டு அந்த டைமில் இல்லை அது முன்னாடி அப்போலாம் யூடியூப் கிடையாது மாக்குமா பயணம் உதாரணமாக வந்து மதன் கௌரி எடுத்துக்கொண்டாங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகிறார் தமிழ் பக்கம் விக்கியை எடுத்துக்கொண்டா அவர் ஒரு ஸ்டேஜில் போகிறார் ஏன் தமிழ் கேட்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போடுங்க வந்து அதாவது நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எப்படி போனால் தான் வீரஸை கவர்லாம் எப்படி போனால் தான் ஆடியன்ஸை கவர் நான் வந்து இப்போ டிக்கெட் போகிறேன் நடுவில் டிக்கெட் அதிகமாக அதில் பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் வியூஸ் பார்ப்பாங்க எல்லாமே பார்க்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதை இப்போ என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நான் அதிகப்படுத்திக்கிட்டேன் பபூன் வேட்டையாக இருக்கட்டும் டைப்ஸை பார்க்கறதும் அதே நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்கிறத பண்ணாங்கன்னாலே உங்க ஓகே பிரதர் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது உங்களை வந்து செங்கம்பலை வரவேற்போடு மலர் மாலை இல்லாட்டிலும் வந்து எங்கள்கிட்ட அன்பால் காதலால் உங்களை வரவேற்கிறோம் ஸ்ரீலங்காவில் என்ன சப்போர்ட் என்ன ஹெல்ப் வேணுமோ உங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நீங்கள் போங்க இந்த யூடியூப் பற்றி எக்ஸாம்பிள் நீங்கள் கிளம்ப விட்டு ஜஃப்னாவுக்கு போகல எங்கள்கிட்ட திவாகரன் தம்பிக்காது தம்பி நான் வந்து டிகிறேன் உங்களுக்கு இன்னும் வருவாங்க அதே மாதிரி எங்கள்கிட்ட மோஸ்ட் நல்ல ஜேர்னல்ஸ் எங்களோட கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால சரியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல போலீஸில் வந்துட்டு இங்கெல்லாம் கூட்டம் போடக்கூடாதுன்னு சொன்னோடனே நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என் தலைவனை பார்த்த சந்தோஷத்தில் தைரியமாக கிளம்பிட்டேன் இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு ஐடியா ஒன்று போட்டுருக்கேன் ஸ்ரீலங்கா தமிழ் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சு இவங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேமரா இல்லாட்டி ஒரு ஃபோன் உண்டு இல்லாட்டி ஒரு டிஷர்ட்டை கொடுத்து ஒரு ஸ்பான்சரிங் உச்சாலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் இது சம்மந்தமாக அவங்க எழுதுறியா கொண்டு போகிறீங்களா வந்து நல்ல ஐடியா தான் நான் சூப்பர் ஐடியா அது இல்லாமல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக வாங்காதீங்க இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க மொபைலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் கேமரா வாங்கிட்டு உடனே பண்ணுங்க ஓகே அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்த காரணத்தினால என் தலைவனை நான் பார்த்துட்டு பேசிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருந்தது அப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க அந்த காரணத்தினால சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்